ஆல் இது உங்க சனா அபிஷியல். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட் வந்து ஃபெப்லாஸ்ட் வீக் அப்படி இல்லாட்டி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ எஸ்எஸ் மியூசிக் எல்லாருக்கும் தெரியும், ரவீனாக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சு சுத்திட்டு இருக்காங்களே, சோ அவங்க வந்துட்டு அர்ச்சனாக்கு விஷ் பண்ணி போட்டிருக்காங்க. சோ அர்ச்சனா ஒரு காலேஜ்க்கு சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, அர்ச்சனாவுடைய பேர் போட்டு கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய் காலத்தால் மூவாத உயிர் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்ஸ் போட்டு அர்ச்சனாக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சான்ஸ் இருக்குது அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட் வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அர்ச்சனா கண்டிப்பாக ஃபேன்ஸ் மீட் வைப்பாங்க, பிகாஸ் ரன்னர் வச்சுட்டாரு, அப்புறம் அந்த ரவீனாலாம் வச்சு சுற்றிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக அர்ச்சனா ஃபேன்ஸ் மீட் வைப்பாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பப்பா பிக் பாஸ் கொண்டாட்டம் நடக்க போகுது அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு மண்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நடக்க போகுது நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபெப் லாஸ்ட்டோ இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட்டோ வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ ஆர்ஜி பிரபோலாம் வந்து துபாயிலேருந்து வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து எல்லோரும் வெக்கேஷன் போயிருந்தவங்களாம் இப்போ முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஹை சான்ஸ் இருக்குது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ இல்லை ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக்லேயோ வந்து ஷூட்டிங் நடத்தி அப்புறம் ஒரு ரெண்டு வீக்கில் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி ஏதாவது அப்டேட் ஏதாவது வந்தாலும் நான் சொல்கிறேன். ஆனால் பிக் பாஸ் கொண்டாட்டமில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி கேங் அப்படிங்கிற அந்த பெரிய கூட்டத்தினால தான் அந்த சிக்கல். பிகாஸ் டீம் பியில் இருக்கிற நபர்கள் தினேஷ், மணி, விஷ்ணு, கூல் சுரேஷ், ஆர்ஜே பிரவோ இவங்கெல்லாம் வந்து உள்ளே இருக்கும்போதும் சில தவறுகளுக்கு அக்செப்ட் பண்ணி சாரி கேட்டிருக்காங்க, வெளியில் வந்தும் கேட்டுட்டாங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு சைடு பார்த்துருந்தீங்கன்னா புள்ளி கேங் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து இனி திருந்தவே இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ வெளியே வந்து அவங்களோட அட்டூழியம் வந்து நிற்கலை, அவங்க போஸ்டர் திமிராக போட்டு சுற்றுறதும் மக்கள் அதுக்கு திட்டுறதும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பிக் பாஸ் கொண்டாட்டம்னு ஒன்று நடந்தால் அர்ச்சனாவை வந்து மாயா, பூர்ணிமா இவங்கெல்லாம் வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி விசித்ரா, தினேஷ் இவங்களுக்குள்ளேயெல்லாம் ஒரு சில ப்ராப்ளம் ஆகும். எப்படி இந்த விஷயம் போக போகுது, பிபி கொண்டாட்டமே அடிதடியாக போக போகுதா, ஒரு கலவரம் மாதிரி போகுமா அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. ஸோ பிபி கொண்டாட்டம் ஷூட்டிங் முடிஞ்சு நமக்கு அப்டேட் வந்தால் தெரியும் அங்கே ஏதாவது கூத்து நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா கசம் ஷோலையே விசித்ரா திமிரு பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்கிற ஒரு நியூஸை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக ஒன்று கூடுறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஏதாவது நடந்தால் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.